ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேவிங்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சேவிங்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தங்க நகை சேமிப்பு தான். நகை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஆசை இருக்கும், எல்லாமே வாங்கி போட நினைப்போம். ஆனால் நம்மளால் காசை சேமித்து அந்த நகையை நம்மளால் வாங்க முடியாது. மாதத்துக்கு 1 கிராம் வாங்கலாம் அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணியிருப்போம், ஆனால் எந்த மாதிரி சேமித்தா அந்த அளவுக்கு நம்மளால் வாங்க முடியும்னு நமக்கு வந்து தெரியாது. அதே மாதிரி ரெகுலராக நம்மளால் சேமிக்கவும் முடியாது. அதனால தான் நான் இந்த வீடியோஸ் போட்டிருக்கேன், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும், இந்த 1 மாதத்துக்கு நம்ம வந்து எவ்வளோ நகை நம்ம வந்து வாங்க போகிறோம், 1 கிராம் வாங்க போகிறோமா இல்லை 1 சவரன் வாங்க போகிறோமா அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணிடுங்க. முடிவு பண்ணிவிட்டு அதே மாதிரி 1 மாதத்துக்குள்ளே வாங்க போகிறோமா, 2 மாதத்துக்கு நம்ம வந்து வாங்க போகிறோமா அப்படிங்கிறது நீங்கள் வந்து முடிவு பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு சில பேரால் மாதத்துக்கு 1 கிராம் சில பேரால் வாங்க முடியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம வந்து 2 மாதத்துக்கு 1 தடவை நம்ம வந்து வாங்கிக்கலாம், அந்த மாதிரி கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதை தான் நான் வந்து சொல்கிறேன், ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேங்க நான் சொல்கிறேன். நம்ம வந்து 2 மாதத்துலேயே வாங்க போகிறோமா, 1 மாதத்தில் வாங்க போகிறோமா, அதே மாதிரி எவ்வளோ வாங்க போகிறோம், 1 கிராம் வாங்க போகிறோமா 2 கிராம் வாங்க போகிறோமா அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேமிக்க போகிறோம், நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதை வந்து சேமிக்கிறது எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையில்லாத செலவுகளை கம்மி பண்ணாலே நம்மளால் காசு வந்து சேமிக்க முடியும். தேவையில்லாத பொருள் வாங்குறது, தேவையில்லாமல் நம்ம வீட்டுக்கு திங்ஸ் வாங்குறது, செலவு செய்கிறது, சாப்பிட்றது, வெளில போகிறது, சினிமாவுக்கு போகிறது, இந்த மாதிரி நமக்கு வந்து தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் என்னென்ன இருக்கோ அதை எல்லாமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்து கஷ்டப்பட்டால் தான் நம்மளுடைய இலக்கை வந்து நம்மளால் அடைய முடியும். நம்ம வந்து கஷ்டப்படாமல் இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக நம்மளால் அடைய முடியாது. கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டு எவ்வளோ காசை மிச்சம் பண்ண முடியுமோ அந்த மாதிரிலாம் எந்தெந்த வகையிலலாம் நம்மளால் மிச்சம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மிச்சம் பண்ணிக்கிறீங்க. தேவையில்லாமல் செய்கிற ஒவ்வொரு செயலையுமே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. 3வது பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து நம்ம வந்து கொண்டுட்டு வரணும். நம்ம வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சேலரியே நம்மக்கிட்ட கம்மியாக இருக்குது, அந்த காசுலேயும் நம்ம வந்து சேவ் பண்ணிகிட்ருப்போம். இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் கொண்டு வந்தால் தான் நம்மளோட அதிகமாக நம்மளால் சேவ் பண்ண முடியும். அதுக்காக எந்த வகையில் நம்ம வந்து வேலை செஞ்சு இன்கம் கொண்டு வரலாம் அப்படின்றத பார்த்து நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து கொண்டுட்டு வாங்க. இப்போ நம்ம வாங்க சேவிங்ஸ்க்குள்ளே போயிடலாம். நாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சேவ் பண்ண போகிறோன்னா 1 வாரத்துக்கு 7 டேஸ் இருக்குது. அப்போ அந்த 7 வாரமும் ஒரே அமௌண்ட்டை தான் நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா வந்து 100 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா பண்ணுங்க அப்படின்னு நம்ம வந்து சேவ் பண்ண போல எந்த வகையில் நம்மளால் கம்மியாக சேமிக்க முடியுமோ இவ்வளோ வந்து நம்மளால் சேமிக்க முடியும்னா அவ்வளோதான் நம்ம வந்து சேமிக்க போகிறோம். நம்ம வந்து 1ஸ்ட் வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தை 4 வாரமாக நான் வந்து பிரிச்சுக்கிட்டேன். பிரிச்சுட்டு அதில் வந்து 1ஸ்ட் வாரம் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய் நான் வந்து சேமிக்க போகிறேன். 100 ரூபாய்ங்கிறது வந்து டெய்லி சேவிங்ஸ் தான். ஒரு நாள் நம்ம வந்து 100 ரூபாய் சேமிக்க போகிறோம், 7 நாள் மட்டும். 7 நாள் நம்ம வந்து சேமித்த காசு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 700 ரூபாய் நமக்கு வந்து கிடைக்குது. அதே வந்து பார்த்தீங்கன்னா 2வது வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய், அந்த 100 ரூபாய் விட 100 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி 200 ரூபாய் நம்ம வந்து சேமிக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய தொகையாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது. ஏன்னா இதெல்லாம் வந்து கம்மியான தொகை தான். 200 ரூபாய் 2வது வாரம் நம்ம வந்து சேமிக்க போகிறோம். 2வது வாரம் நம்ம வந்து சேமித்த காசு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1400 ரூபாய். 3வது வாரம் வந்து நம்ம வந்து எவ்வளோ சேமிக்க வந்து போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் சேமிக்க போகிறோம். 7 டேஸ் நம்ம சேமிக்கும் போது 2100 ரூபாய் நமக்கு வந்து கிடைக்குது. 4வது வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் நம்ம வந்து சேமிக்க போகிறோம். அது வந்து 7 நாள் அப்படின்னு கனெக்ட் பண்ணி 2800 ரூபாய் போட்டிருக்கேன். இதை மொத்தத்தில் இதை வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 28 நாள் தான் வரும். மீதி 2 நாள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நான் தனியாக வந்து சேர்த்துருக்கேன். இந்த 400 ரூபாயை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கும் போது நமக்கு வந்து கிடைக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3600 ரூபாய் நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ மொத்தமாக டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7800 ரூபாய் நம்ம வந்து 1 மாதத்துக்கு நம்ம வந்து கிடைக்குது. அப்போ நம்ம வந்து 1.5 கிராம் வாங்கக்கூடிய அளவுக்கு நம்மளால் 1 மாதத்தில் நம்மளால் சேமிக்க முடியுது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேமிச்சுட்டு வாங்க, உங்களால் ஒரு பெரிய அமௌண்ட்டை நம்ம வந்து சேமிக்க முடியும். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறையா நம்ம வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா சேவிங்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். சேவிங்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சேவிங்ஸ் இருக்குது, வட்டி வர மாதிரி நிறையா இருக்குது. அதில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மாதம் மாதம் இந்த காசை நம்ம வந்து அதில் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபாய்க்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் வாங்கிக்கலாம். இப்போ நம்மகிட்ட இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா 7800 ரூபாய். 7800 ரூபாய்க்கு 1.5 கிராம் நம்மளால் கண்டிப்பாக வாங்க முடியும். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேமிக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய் தான். 100 ரூபாய் 1 மாதம் சேமித்தா நம்மளால் 7800 ரூபாய் சேமிக்க முடியுது. 1.5 கிராம் நம்ம நகை வந்து
நம்மளால் வாங்க முடியுது. இப்படி நீங்கள் சேமிச்சிங்கன்னா நம்மளால் ஒரு மாதத்துக்கு 1.5 கிராம் நம்மளால் வாங்க முடியுது. ஏன்னா 1 கிராம் வந்து 5000 ரூபாய், நம்மளால் 1.5 கிராம் வாங்க முடியுது. இதே ஒரு வருஷமுள்ள நம்ம வந்து சேமிச்சுட்டு வந்தோம்னா நம்மளால் 18 கிராம் வந்து நம்மளால் வாங்க முடியுது. 18 கிராம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 சவரம் நம்ம வந்து தங்கம் வந்து வாங்க முடியுது. கண்டிப்பாக நீங்கள் வந்து சேவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி குறைஞ்ச முதலீட்டில் நம்ம வந்து சேவ் பண்ணி 2.5 கிராம் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வாங்க முடியும். நீங்களும் இந்த மாதிரி வாங்கி சேவ் பண்ணி வாங்கி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு பிடிச்ச சேவிங்ஸ் ஸ்கீமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா இது வரைக்கும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.